ஜபத்தை புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். பாகம் ஒன்று, தன் அடிச்சுவட்டை பின்பற்றும்படி முன்மாதிரியை நமக்கு வைத்து போன கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜபம் என்பது ஸ்லோகம் அல்ல, ஜபம் என்பது சடங்கு அல்ல, ஜபம் என்பது வாய்ப்பாடும் அல்ல, ஜபம் என்பது மந்திரமும் அல்ல. ஏன் ஜபிப்பது, எப்படி ஜபிப்பது என்கிற தலைப்பில் இன்றும் நாளையும் பார்க்க போகிறோம். சில குறிப்புகளும் வசனங்களும் கீழே நான் தருகிறேன். ஏன் ஜபிக்க வேண்டும்? முதலாவது பிலிப்பு 4:6 தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக என்று பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து பலன் பெற்றுக்கொள்ள என்று மத்தேயு 6:13 பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள என்று எபிரேயர் 4:16 பார்க்கிறோம். தேவனின் நாமத்தை துதிப்பதற்கு என்று மத்தேயு 6:9 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்று மத்தேயு 6:12, 14, 15 மற்றும் யாக்கோபு 5:6 பார்க்க முடியும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஜெபிப்பதற்கு என்பதையும் மத்தேயு 6:12 யாக்கோபு 5:16 பார்க்கிறோம். சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம் மத்தேயு 6:12, அப்போஸ்தலர் 8:22, யாக்கோபு 5:16. பிள்ளைகளாகிய நாம் தன்னுடன் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அன்புள்ள தகப்பன் அவர். ஜெபத்தை கேட்க அவர் பிரியமாக இருக்கிறார். ஊக்கத்தோடு மனப்பூர்வமாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சின்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மோடு இருப்பதாக. ஆமீன்.